நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நெஞ்சை உருக்குகிற ஒரு சம்பவம், பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான். பெரியவருடைய அற்புதமான பல கருத்துக்கள், பலவிதமான சிந்தனைகள், இவைகளையெல்லாம் நான் நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கடந்த சில நாட்களாக நான் அற்புதங்களை சொல்லுகிறேன். ஏன்னா எங்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அற்புதங்களை சொல்லுங்கள், எங்களுக்கு அது மிகவும் தெம்பை தருகிறது, சிலிர்ப்பை தருகிறது, மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை ஊட்டுகிறது, கருத்தையும் சொல்லுங்கள், அவ்வப்பொழுது அற்புதங்களையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நான் கடந்த சில நாட்களாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை தேடி எடுத்து நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அதுபோல் ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். ஒரு தம்பதியினர், அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, காஞ்சி மடத்தின் மேல் மிகவும் பற்று கொண்டவர்கள், பெரியவர் மேலே ரொம்ப பக்தி உடையவர்கள். அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார்கள், தரிசனம் பண்ணுறதுக்காக காரில் வருகிறார்கள். இப்படி வரும்பொழுது சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அருகிலே ரோடு ஓரமாக காரை நிறுத்திட்டு அந்த காரில் இருக்கிற வயதான பெரியவர் தாத்தா, அந்த பொன் குழந்தைக்கு தாத்தா, அவருக்கு சிறுநீர் கழிக்கணும் அவஸ்தை. அதனால் அவர் என்ன பண்ணுறார், வண்டியை ஓரமாக நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி விட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அங்கே உட்காந்து சிறுநீர் கழிக்க முயற்சி செய்கிறார். காருக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை கார் நின்று கொண்டிருக்கின்ற நிலையிலே காரை விட்டு இறங்கி தாத்தாவை நோக்கி ஓடுகிறது. அதற்கு நடுவில் இங்கே காரை ஓட்டி கொண்டு வந்த அந்த குழந்தையோட அப்பா அம்மா இவர்கள் ரெண்டு பேரும் வேறு ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை இறங்கி போகிறத அவர்கள் கவனிக்கலை. அது பெரிய சாலை, சுங்குவார் சத்திர ரோடு, போக வர நிறைய கார்கள் போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கும். குழந்தைக்கு என்ன தெரியும், இவ்வளோ கார் வரும், அடிச்சிடும், ஏதாவது தெரியுமா? தெரியாது. அது தாத்தா என்று கத்தி கொண்டு குறுக்க போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு கார் வந்து அந்த குழந்தையை அடித்ததில் குழந்தை அப்படியே தூக்கி எரிந்து போய் எங்கேயோ விழுந்து ஒரு ஒரே ஒரு வினாடி சத்தம் கேட்டு கணவனும் மனைவியும் பார்த்து விட்டு ஓடி வந்து தெரித்து போய் விழுந்த குழந்தையை வாரி அணைக்கிறார்கள். ரத்த விழாராக கிடக்கிறது. அதுக்கப்புறம் அவர்கள் காஞ்சிபுரம் போய் பெரியவரை தரிசனம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சாத்தியமா என்ன, உடனே ஓடுகிறார்கள் மருத்துவமனைக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த வயதான பெரியவர் இருக்கார் இல்லையா, இவருக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, நான் வந்து பெரியவர்கிட்ட போகிறேன், ஏன்னா அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், அப்படி வந்திருக்கிற இடத்துல இப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு அவர் பொறுப்பு, அவர் எப்படி எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு விடலாம், எவ்வளவு நம்பிக்கையோடு நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கோம், அப்படியே வந்திருந்தாலும் வயசான எனக்கு ஆயிருக்கலாமே, நான் இனிமேல் வாழ்ந்து என்னத்தை பண்ண போகிறேன், பிஞ்சு குழந்தை அதுக்கு என்ன தெரியும், இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட தாபங்கள், அந்த தாபங்களோடு அவர் வந்து நேராக கோயிலுக்கு வந்து பெரியவர்கிட்ட வந்து நின்று அப்படியே கண்ணீர் மல்க நிற்கிறார். பெரியவரும் என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்காக வர்ற வழியில் நான் இறங்கி தெரியாதனமாக அந்த பக்கம் போனேன், என்னை நோக்கி ஓடி வந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்து, இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஒன்றுமே பேசலை. இவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது பெரியவருக்கு புரிகிறது. உங்களை பார்க்க வந்த நேரத்தில் இப்படி ஆயிடுத்து, ஆகலாமா, உங்கள் அனுகிரகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குற மாதிரி பெரியவர் எதுவும் பேசாமல் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கையை நீட்டு சொல்லி அவர் கையில் கொடுத்தவர், நீ இப்போ நேராக காமாட்சி போய் பார், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அவளை பார், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பழத்தோட ஆஸ்பத்திரிக்கு போ, போய் இந்த பழத்தை அந்த குழந்தையோட தலைமாட்டில் வச்சிரு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவரும் உடனே அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு நேராக காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தால் அன்றைக்கி பச்சை பட்டு உடுத்தி காமாட்சி காட்சி தருகிறாள். அன்றைக்கி அலங்காரம் அப்படியே கண்ணீர் மல்க, என் பேத்தி நல்ல விதமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பழத்தையும் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தால், ஆஸ்பத்திரியில் குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா, பிழைக்க முடியாது, இறுதிக்கட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அநேகமாக 24 மணி நேரத்தில் தூக்கின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக எதிர்ப்பதமாகவே எல்லோரும் பேசுகிறார்கள்.
அப்புறம் இவரையும் திட்டுறா. நாங்கள்லாம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம், நீங்கள் என்ன இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ இப்போ இந்த நிலையில் எப்படி உங்களுக்கு போய் பெரியவரை பார்க்க முடிஞ்சுது, இந்த நிலையில் எப்படி உங்களாலெல்லாம் கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட முடிஞ்சுது, கடவுள்லாம் இருக்கா, இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று அந்த இழப்பு, துக்கம், ஆத்திரம் இதெல்லாம் தன்னிலையை மறக்க செய்து அவர்களை பேச வைக்கிறது. இவர் எதுவும் சொல்லலை, பெரியவர் மேலே இவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையினுடைய தலைக்கு மேலே கொண்டு போய் அந்த ஆப்பிளை வச்சார். வச்சுட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பெரியவர் சொல்லியிருக்கார், பொறுமையாக இருப்போம்னா. என்னத்த பொறுமை, கோமாவுக்கு போயிட்டா இனிமேல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதிசயம் நடந்தது. மறுநாள் குழந்தைகிட்ட அசைவு, கோமா ஸ்டேஜ் நீங்கிடுது. டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய வியப்பு, இது ரியலி பெரிய மிராக்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாட்களில் குழந்தை கண்ணை திறந்து பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் நடந்தது எத்தனை பெரிய அற்புதம் அப்படிங்கிறது அந்த குழந்தை மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். எப்படி தெரியுமா, குழந்தை கண்ணை திறந்த உடனே என்ன தெரியுமா கேட்டா, ஆமாம் இங்கே என் கூட இருந்தாலே ஒரு குழந்தை, அவள் எங்கே அப்படின்னு கேட்டான். அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது, இங்கே நீ தான் இருக்க, நாங்கள் தான் இருக்கோம், இங்கே எங்கே குழந்தை அப்படின்னு. இல்லை, பச்சை பட்டு உடுத்திண்டு ஒருத்தி என்னை சுற்றி சுற்றி வந்தா, அவள் தான் என்னை தட்டி எழுப்பி எனக்கு எல்லாம் செய்தா, என் கூட விளையாடினா, அவள் எங்கே அப்படின்னார். அப்போ தான் பெரியவர் கோவிலுக்கு போனப்போ காமாட்சி அம்மனை அந்த பச்சைப்பட்டு உடுத்தி தரிசனம் செய்தார் அல்லவா, அந்த காட்சி அவருக்கு நினைவுக்கு வந்தது, அப்படியே சிலிர்த்து போயிடுது. அவருக்கு மட்டுமா, இதை கேட்கும்பொழுது நமக்கும் ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படுவதை நாம் உணரலாம் இல்லையா. எவ்வளோ அப்படியே, அதாவது அந்த பழ வடிவத்திலே காமாட்சி கூட வந்திருக்கிறாள். பெரியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போப்பா போய் காப்பாற்றி கொடு, ஏன்னா அவர்கள் நம்பி வந்திருக்கிறார்கள், நம்பிக்கை வந்து மோசம் போயிடக்கூடாது. ஏதோ கர்மா, முன் ஜென்ம வினை இப்படி ஆகணும்னு இருக்குது. அதாவது ஒரு தீய வினை தன் கடமையை செய்து விட்டது, நல்வினையும் தன் கடமையை செய்யணும் இல்லையா. அதனால் நல்வினை நீ போ, போய் காப்பாற்றி கொடு அப்படின்னு காமாட்சிக்கிட்டம் அவர் வந்து கட்டளை இட்டாரா வேண்டுகோள் விடுத்தாரா தெரியாது, ஆனால் இதுதான் அர்த்தம். என்னாச்சு இறுதியில் முடிவு என்ன, நல்லது. அந்த குழந்தை பிழைத்து கொண்டது, இன்றைக்கு அந்த குழந்தை மிகச்சிறப்பாக நன்றாக இருக்கிறது. அதிலிருந்து ரெண்டு உண்மைகள் தெரிகிறது. அதாவது பெரியவர் வந்து சொன்னால் காமாட்சி ஓடி வருவா அப்படிங்கிறதும், காமாட்சி வேறு பெரியவர் வேறு இல்லை அப்படிங்கிறதும், இப்படி எத்தனை இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே, இந்த சம்பவத்துக்குள்ளே நாம் தெரிந்து கொள்வதற்கு எத்தனை சங்கதிகள் இல்லையா. இதுவும் இந்த இதை கேட்கும்பொழுது நமக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா. அவர் நம்பினவர்களை கைவிடுவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.